ஒருமுறை அஞ்ஞாத வாசத்துல பஞ்சபாண்டவர்கள் காட்டில் வசித்த போது ஏகாதேசி அன்று கிருஷ்ணர் நீண்ட நாட்களாக வரவே இல்லை என்று எண்ணினால் அவனுக்கு பிடித்த பால் பாயாசத்தை செய்து ஏகாதேசியான இன்று நைவேத்தியம் செய்வோம் என்று சுவையான பால் பாயாசத்தை செய்து தான் வழிபடும் கிருஷ்ணர் விக்கிரகத்துக்கு நைவேத்தியம் செய்ய முற்படும் போது குடிலின் வாசலில் நின்று அத்தை என்று கிருஷ்ணர் கூப்பிட்டார். குந்தி தேவி அந்த பாயாச பாத்திரத்தை அப்படியே கீழே வைத்துவிட்டு அன்போடு வரவேற்றார். அத்தை, நீ என்னை நினைத்து பாயாசம் வைத்தவுடன் வந்துட்ட. பாயாசத்தை விட உன் அன்பு என்னை இழுத்துட்டு வந்துருச்சு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. உனக்காக செய்த பால் பாயாசத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொண்டு வந்தா. அனைவரும் எங்கே என குந்தி தேவிகிட்ட கிருஷ்ணர் கேட்கிறார். அதற்கு கிருஷ்ணா அவரவர் வேலைகளுக்கு சென்றிருக்காங்க அப்படின்னு குந்தி தேவி சொல்றாங்க. அரண்மனையில் இருக்க வேண்டியவர்கள் காட்டில் இருக்காங்க, இன்னும் சில காலம்தானத்தை எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்றாரு. குந்தி தேவி, கர்ம வினையை அனுபவிக்கிறோம், எப்பொழுதும் நீ எங்களுடன் இருப்பதே எங்களுக்கு அரண்மனை வாழ்க்கை வாழ்வது போல இங்கும் சந்தோஷமா இருக்கும். ஏதோ பேசி பாயாசத்தை மறந்துட்டேன், இதோ ஒரு நிமிஷம் என்று பாதி பாயாசத்தை தனக்கும் தன் புதல்வர்களுக்கும் திரௌபதிக்கும் எடுத்து வைத்துவிட்டு மீதியை கிருஷ்ணருக்கு எடுத்து வந்தார் குந்தி தேவி. கிருஷ்ண பரமாத்மா புன் சிரிப்போடு அதை வாங்கி சுவைத்து குடித்து முடித்து, ஆஹா என்ன சுவையத்தை, உன் கைவண்ணமே என்றும் சுவைதான், எனக்கு இன்னும் இதே அளவு வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. தாய் என்கிற சாதாரண மானிட புத்தியால் குந்தி தேவி செய்வதறியாம புதல்வர்களுக்கு பாயாசம் இல்லையே அப்படின்னு நினைத்து கொண்டே கிருஷ்ணர்கிட்ட கொடுத்தார். அதை வாங்கிய கிருஷ்ணர் கொடி என்று வேகமாக வாங்கி குடித்துவிட்டு இப்பொழுதுதான் திருப்தியானேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் பல விஷயங்கள் பேசிட்டு கிளம்பி போயிடுறார். குந்தி தேவி, கிருஷ்ணா என் புதல்வர்களுக்கு ஒரு துளி பாயாச பிரசாதம் கூட வைக்காமல் சென்று விட்டாயே, நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த போது உடனே தாமதிக்காம அசிரீரி குரல் வந்தது. அத்தை, நீ எனக்கு பிடிக்கும் என்று தானே பாயாசம் செய்தாய், அதனால் தான் அவ்வளவு பாயாசத்தையும் குடித்தேன், என்னுடையவர்களான உங்கள் ஏழு பேரையும் விட்டுவிடுவேனா, உள்ளே சென்று பார், நான் சாப்பிட்ட அதே பாத்திரத்திலும் தனியாக பீமனுக்கும் சேர்த்து வைத்திருக்கிறேன், இதுவும் என் லீலைதான் அப்படின்னு கிருஷ்ணரோட குரல் கேட்டது. குந்தி தேவி ஆனந்த கண்ணீரோட, பகவானே சாதாரண மனுஷியாக உன்னிடம் பாயாசத்தை மறைத்தேன், என்னை மன்னித்து விடு அப்படின்னு கூறி உள்ளே சென்று பாயாசத்தை எடுத்து கிருஷ்ணா அப்படின்னு பருகிறா. பிறகு பஞ்ச பாண்டவர்களுக்கும் கொடுத்தா. பீமனுக்கு ஒரே சந்தோஷம், தனி அண்டா பாயாசத்தை ருசித்து சாப்பிட்டான்.